விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜயாண்டனி, மிருணாலினி, யோகிபாபு ஆகியோரின் நடிப்பில் ரோமியோ நாளை முதல் உலகமெங்கும். அன்பு நேயர்களே, நாம வந்திருக்கிற இடம் மிக முக்கியமான இடம். நம்ம தமிழ்நாட்டில் தென் எல்லையில மிக அற்புதமான மனிதர்கள்லாம் வசிக்கக்கூடிய ஒரு இடம் திருநெல்வேலி தொகுதிக்கு வந்திருக்கோம். பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும், தாமிரபரணி ஆறு ஓடுற பகுதியில இருந்து நம்ம தொடங்குறோம். இங்க திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில பார்த்தோம்னா நான்கு முனை போட்டி நிலவுகிறது. பாஜக சார்பாக திரு நயினார் நாகேந்திரன், காங்கிரஸ் கட்சி சார்பாக திரு ராபர்ட் புரூஸ், அதிமுக சார்பாக ஜான்சி ராணி அவர்கள், நாம் தமிழர் கட்சி சார்பாக சத்யா அவர்கள், இரண்டு பெண் வேட்பாளர்கள், இரண்டு ஆண் வேட்பாளர்கள், நான்கு முனை போட்டி இங்க களத்துல நிலவுது அப்படின்னு பார்க்க முடிகிறது. ஒவ்வொருத்தரும் என்ன திட்டங்கள் வகுத்திருக்காங்க, எப்படி தொகுதிக்குள்ளார பயணிக்கிறாங்க, பொதுமக்கள் இந்த தொகுதியை எப்படி பார்க்குறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க, செஞ்சாங்களா இல்லை எதுவுமே செய்யலையா, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அந்த தொகுதிக்குள்ளார பயணித்து எல்லாவற்றையும் பார்ப்போம். நான் உங்கள் சகோசே த இளங்கோவன், பயணிப்போம். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதி, நெல்லை, பாளையங்கோட்டை, அம்பை, ஆலங்குளம், நாங்குநேரி, ராதாபுரம், ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இரண்டு தொகுதிகளில் திமுக, இரண்டு தொகுதிகள் அதிமுக, ஒன்று வந்து காங்கிரஸ், ஒன்று பாஜக. திருநெல்வேலி தொகுதி பாஜக வெற்றியடைஞ்சிருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தோம்னா நயினார் நாகேந்திரன், அவர் தான் இப்போ நாடாளுமன்ற தொகுதியிலையும் போட்டிடுறாரு. ஓப்பனிங்லேயும் நம்ம சொல்லியிருந்தோம். சரி, இந்த தாமிரபரணி ஆத்துக்குள்ளார நம்ம இறங்கி நடந்துகிட்டு இருக்கோம். ஆத்துக்குள்ளார இறங்கி நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஆறுனா தண்ணி ஓடணுமே அப்படின்னு பார்த்தோம்னா சுட்டெரிக்கிற வெயில், அது மட்டும் இல்லாமல் தாமிரபரணியில் பார்த்தோம்னா நிறைய அங்கே இது கழிவு நீர்லாம் ரொம்பவே கலந்துருக்கிற அந்த காட்சிகள்லாம் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இங்கே நம்ம பார்த்தோம்னா மரங்கள்லாம் நிறையா வந்து அப்படியே ஒரு மாதிரி சிதிலம் அடைஞ்சு இருக்கு இல்லைங்களா. ஒரு துக்க செய்தியை சொல்கிற மாதிரி, உண்மையிலேயே வெள்ளம் வந்தது இல்லையா. நம்மெல்லாம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சென்னை வெள்ளம் தான் பெருசுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கே தென் மாவட்டங்களையும் போட்டு தாக்குனது கடந்த ஆண்டு இறுதியில் 2023ல் அந்த வெள்ளத்தில், பெரு வெள்ளத்தில் அடிச்சிட்டு வரப்பட்ட மரங்கள் இன்னமும் அந்த வெள்ளத்துடைய துயரத்தின் சாட்சியமாக மக்களுடைய வழியின் வேதனையை வந்து நமக்கு உணர்த்துற மாதிரி இங்கே அது காட்சி தந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பல பிரச்சனைகளும் இந்த தொகுதியில் நிலவுறதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வியும் வாக்காளர்கள்கிட்ட இருக்கு. சரி, இப்போ ஒவ்வொரு கட்சியினரும் போட்டிருக்கிற அந்த வியூகங்கள் எல்லாவற்றையுமே நம்ம பார்ப்போங்க. முதல்ல இந்த தொகுதியில பாஜக வேட்பாளர்ல இருந்து தொடங்குவாங்க. முக்கியமாக இந்த தொகுதியில் அவருடைய முகம் எல்லா இடங்கள்லையும் நன்கு அறிமுகமான ஒரு முகமாக இருக்கிறது, ஒரு பாசிட்டிவாக பாஜக பார்க்குறாங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் அவர் வெளியூர்காரரு, அவர் வந்து இந்த தொகுதிக்கு புதுசு, அவருடைய முகம் வந்துட்டு பரிச்சயமான முகம் இல்லை அப்படிங்கிற பரப்புரையும் இங்கே முன் வைக்கிறாங்க. இரண்டாவதாக அதிமுக வேட்பாளரையும் அப்படி தான் பார்க்குறாங்க. இங்கே பாஜக வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படின்னு டெல்லியிலிருந்து வந்து உத்தரவுகள் வந்ததால் பட்டி தொட்டி எங்கும் அவங்க வந்துட்டு தன்னுடைய பரப்புரையை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. ஆனாலும் தாமரை அப்படிங்கிற அந்த சின்னம், அது வந்து ஒரு அதிருப்தி இங்கே இருக்குது, ஒரு பெரிய அளவில் ஆதரவு இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் தனிப்பட்ட செல்வாக்கின் அடிப்படையில் இங்கே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காரு. பல இடங்களில் அவரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு சின்ன நெருக்கடி இருக்குது. என்னென்னா, அவர் ஏற்கனவே அதிமுகவிலேருந்து இங்கே வந்தவர், அந்த அடிப்படையில் எல்லா பக்கமும் அந்த அதிமுகவில் இருக்கிற நிறைய பேரையும் தன்னுடைய நட்பின் அடிப்படையில், பழைய தோழமை அடிப்படையில் அவங்ககிட்டயே பேசியிருக்காரு. அதிமுகவிலையும் பெயர் சொல்லாமல் முக்கியமான பல்வேறு நிர்வாகிகளும் அவங்கள சரி கட்டிட்டதால மறைமுகமாக அவங்களும் பாஜகவுக்கு, அதாவது நயினார் நாகேந்திரனுக்கு வேலை பார்க்க தொடங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் ரெட்டலைக்கு போகக்கூடிய வாக்குகள் இங்கே வரும் அப்படிங்கிறது இவங்களுடைய கணக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரன் அப்படின்னா நன்கு அறிமுகமாயிருக்கார் அப்படிங்கிறதால அவரை பார்க்குறப்ப அவங்க ரெட்டலை தானே தம்பி போட்டுடலாம் அப்படிங்கிற காட்சியும் தென்படுது. இல்லைம்மா, நான் ரெட்டலை கிடையாது, நான் இப்போ வந்து தாமரையில் போட்டிடுறேன்
அப்படின்னு அவங்களுக்கு சொல்றதே எடுத்து சொல்றதே வந்து பெரும்பாடா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு இரட்டைலை சின்னமாக அவரை பார்த்தவங்க இங்க அதிகம். இப்படியாக போயிட்டு இருக்கு. அப்புறம் பூத் வாரியாக வேண்டியவற்றை இறக்குமதி செய்து இங்க எல்லா பக்கமும் போகலாம் அப்படின்னு அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்க வாய்ப்பு கிடைச்சா டெல்லியில் மூன்றாவது முறையாக நாம தான் ஆட்சி அமைப்போம், அதனால இந்த தொகுதிக்கான எல்லாவற்றையும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இங்கே வெற்றி அடைஞ்சிட்டா சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியும் கிடைக்கலாம் அப்படிங்கிறது அப்படின்னு கணக்கு போடுறாரு. அதனால தீவிரமாக வெற்றிக்காக போராடுறாரு. ஆனால் திருநெல்வேலி பாளையங்கோட்டை இப்படியான பகுதிகளில் அவருக்கு தனித்த செல்வாக்கு இருந்தாலும் ஏனைய சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்தோம்னா அங்கே இதே அளவிலான ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. அதே போல் அங்கே அதிமுக வேட்பாளருக்கும் திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளருக்கும் அவங்களுடைய சமுதாய வாக்குகள் அந்த ஏனைய நான்கு சட்டமன்ற தொகுதிகள்லையும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வாக்குகளை குறிவச்சு அவங்க தீவிரமாக களமாடுறாங்க. அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன் அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே நாடார் சமூக வாக்குகள் அப்படி இரண்டு வேட்பாளருக்கும் பிரிஞ்சதுன்னா இங்கே நமக்கான முக்குளத்து சமூகத்து வாக்குகள் அப்புறம் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருப்பதால் இங்கே பட்டியல் சமூக மக்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கும் பாஜக நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த தொகுதியில் யாதவர் சமூக வாக்குகளும் அடர்த்தியாக இருக்குது. அவங்களுக்கான பல்வேறு திட்டங்களையும் பாஜக கொண்டு வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது தான் நயினார் நாகேந்திரனுடைய நம்பிக்கையாக இருக்குது. இருந்தாலும் சின்னம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மைனஸாகவும் இருக்குது. இங்கே திமுக ஆளும் கூட்டணியே ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்காங்க. அதிமுகவும் தீவிரமாக போகிறதால நயினார் நாகேந்திரன் இன்னும் கூடுதலாக வேகம் காட்ட வேண்டிய தேவையும் இந்த சூழல் உருவாக்கி இருக்குங்க. எனக்கு பிடிச்சது ஓட்டு போடுவேன். ஆ ஓகே. அது எந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆ சரி சரி. இதுனா எனக்கு மனசுக்கு அன்னைக்கு எது தோணுதோ அதை போடுவேன். அது போடுவீங்க. ரைட். சோ உங்க ஏரியா நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ஏரியா எல்லாம் சூப்பரா இருக்கு. இங்க இந்த கலவரம் இந்த சண்டை எதுமே கிடையாது. எல்லாமே நீட்டா இருக்கு. நீட்டா இருக்கு. எல்லா பிரச்சனையும் இருக்கு. எந்த பிரச்சனை யார் தீர்க்க போறா? ஒருத்தரும் ஒரு பேர் வந்து தீர்க்க போறது கிடையாது. ஆ பாட்டு ஓட்டம் வாங்குதா மேலே போகிறான், மேலே போய் உட்காந்துருக்கான். எவன் எதை என்ன செஞ்சுருக்கான் ஒன்றும் கிடையாது. ரோட்டை பாருங்க, குடிக்க தண்ணி வர முடியாது. இல்லை இருக்குது, ஆறு பக்கத்தில் தான் இருக்குது, குடிக்க தண்ணி ஒழுங்காக வர முடியாது. இதில் என்ன லட்சணத்தில் இவங்க ஆட்சி இது பண்ணிக்கிட்டு இருக்க போகிறான்? எதை போட்டால் போட வேண்டியதா? போடலைனாலும் இல்லை. நம்ம வந்திருக்கிற இடத்த பார்த்தப்பவே பின்னாடி பார்க்குறப்பவே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், பழமையான வரலாற்று பெருமை மிக்க பாளையங்கோட்டை சிறை. அதற்கு முன்னாடி நம்ம இருக்கோம். திமுகவினர்லாம் அந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க, பாளையம் கோட்டை சிறையினிலே பாம்புகள் மத்தியிலே அப்படின்லாம். ஆனால் இங்கே திமுக அப்படின்னு சொன்னோம்னா இங்கே திமுக வேட்பாளர் இந்த முறை களத்தில் இல்லை. போன முறை அவர் களத்தில் இருந்தார். அதன் பிற்பாடு பல்வேறு அதிருப்திகள்லாம் நிலவியது. அதன் பிறகு இப்போ பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சிக்கு இங்கே வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. திரு ராபர்ட் புரூஸ் அவர் வந்து வேட்பாளராக இருக்கார் இல்லையா. சபாநாயகரான அப்பாவு அவர்களுடைய டீமுக்குமே ஒரு வருத்தங்கள் இருந்தது தொடக்கத்தில். ஏன்னா அவர் தன்னுடைய வாரிசுக்கு இந்த தொகுதியை ரொம்பவே எதிர்பார்த்துருந்தார். அது கிடைக்கல அப்படின்னோடனே கொஞ்சம் அவங்க அந்த தேர்தல் வேலைகளில் சுணக்கல்லாம் காட்டினாங்க. அப்பாவு டீம் வேலையே செய்கிறது இல்லைங்க அப்படின்னு பலருமே வந்துட்டு புகார்களை விமர்சனங்களை தட்டிவிட, அதுக்கப்புறம் அப்பா அவரே செய்தியாளர்கள்கிட்ட சந்தித்து அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு அப்பாவு டீம்லாம் தெரிவித்து தீவிரமாக நாங்கள் களம்பாடுறோம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல ஒருங்கிணைப்பாளராக ஆவுடையப்பன் அவங்க அவர் தான் நியமிச்சிருக்காங்க. அவருமே எல்லா பக்கமும் போகிறாரு. இன்னும் சொல்லப்போனால் தொகுதியில் பெரும்பான்மை சமுதாயமாக முக்குளத்தூர் சமூகத்தினர் இருக்காங்க, அப்புறம் நாடார் சமூகத்தினர் இருக்காங்க, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் இருக்காங்க, பிள்ளைமார் சமூகத்தினர், இப்படி பலதரப்பட்ட மக்களும் இருக்காங்க. இதில் இங்கே புறநகர் மாவட்டங்களில் அதிக அளவில் நாடார் சமூகத்தினரும் இருக்கிறதால அவங்களுடைய வாக்குகளை குறிவைத்தும் இங்கே காங்கிரஸ் வேட்பாளரும் களமிறக்கப்பட்டிருக்காரு. சிறுபான்மையினர் வாக்குகள் இப்போ பாளையங்கோட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மேலப்பாளையம் இங்கெல்லாம் நிறைய சிறுபான்மையினர் இருக்காங்க, தொகுதியிலையும் சிறுபான்மையினர் இருக்காங்க. ஸோ அந்த வாக்குகள் டோட்டலாக இங்கே வந்துடும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கணக்கு போடுது. அது மட்டும் இல்லாமல் திரு ராகுல் காந்தி இப்போ தென் மாவட்டங்களுக்கான அந்த தென் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களுக்கான பரப்புரையை இங்கே பாளையங்கோட்டையில் செய்கிறாரு.
அவரு வந்த பிறகு இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஃபேக்டர்னா, இதற்கு அடுத்து மிக முக்கியமாக அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை தலைமை, நீங்க வந்து வலிமையான தூத்துக்குடி தொகுதியை பார்த்துக்கிறீங்க, அது ஏற்கனவே கட்சி அங்கே வலிமையா இருக்கு, திருமதி கனிமொழி அங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஸோ போதும் நீங்க பக்கத்து தொகுதியான திருநெல்வேலிக்கு வந்துருங்க, இதை நீங்க கவனிச்சே தீரணும் அப்படின்னு தலைமையும் அவருக்கு உத்தரவு போட இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த தொகுதியை பார்த்துக்கிறாரு. வந்த உடனேயே தகவல்கள் வந்தது, உடன்பிறப்புகள் ஊப்பிகள் திறந்து ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு பெரிய சி வைட்டமின் பா புரிஞ்சிருப்பீங்க, அது கொடுத்துட்டாராமா. ஸோ ஆறு வைட்டமின் பா வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்து பொதுவாகவே கட்சிகள் வந்துட்டு பூத்துகளுக்கு அப்படின்னு பூத் கமிட்டிகளுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க. அதிமுகவும் சரி பாஜகவும் சரி நயினார் நாகேந்திரன் அவங்களுடைய டீமும் தொடக்கமாக பூத் கமிட்டிக்கு வந்துட்டு 2000 ரூபா 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 4000 ரூபா வந்துட்டு கொடுக்க தொடங்கியிருக்காங்க பூத் கமிட்டிகளுக்கு. அவங்களும் வேலைகளை கொஞ்சம் சுறுசுறுப்பாக இப்போ செய்ய தொடங்கியிருக்காங்க. டோட்டலாக 40,000 கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் திமுகவுக்கு இருக்குது. இதுதான் திமுகவுடைய கூட்டணியுடைய ஒரு கள நிலவரமாக இருக்குது. அப்புறம் தேர்தல் நெருங்குற நேரத்தில் பசைகளை தீவிரமாக இறக்குமதி செய்யலாம் அப்படின்னு திட்டமிடல்கள் இருக்குது. இது திமுகவுடைய வியூகமாக இருந்துகிட்ருக்கு. சரி, பப்ளிக் என்ன சொல்கிறாங்க, அடுத்த பரப்புரைனா எப்படி இருக்கு அப்படிங்கறத பயணத்துல பார்ப்போம். உங்க ஏரியா எப்படி இருக்கு, யாரு? குண்டும் குழியுமா தான் இருக்கு. ரோடு எதுவுமே ஒன்றும் சரியில்லை. இப்போ வந்து தண்ணியும் சரியில்லை பாருங்க. ட்ரைனேஜ் வந்து மிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப கம்ப்ளைன்ட். ஆமா, போர் வாட்டர்ல அதை சரி பண்ணி கொடுங்க. இப்ப பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு, நாங்களாம் சரி பண்ணி தருவோங்கிறாரு. சரி பண்ணி தந்தா ரொம்ப நல்லது. காங்கிரஸும் சொல்றாங்க சரி பண்ணி தருவோம். என்ன மாதிரி இருக்கு, என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு? இங்க வந்து பிஜேபி தான், பிஜேபி தான் நூத்துக்கு. இப்பவுமே சொல்லிடலாம் ரிசல்ட் பிஜேபி தான். ஓகே, எப்படி சொல்றீங்க? அதாவது முதல்ல வந்து என்ன கேட்டீங்கன்னா, அவர் நல்லா செஞ்சுருக்காரு. அவர் தொகுதி, அவர் நெல்லை தொகுதி எம்எல்ஏ தான், எம்பிக்கு இப்போ தான் முதல்ல நிற்கார். நல்லா செஞ்சுருக்காரு, நல்ல மனுஷன். திருநெல்வேலி தொகுதியில், நாடாளுமன்ற தொகுதியில் நம்ம அப்படியே முக்கியமான சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ளாரெலாம் அப்படியே வளம் வந்து கொண்டிருக்கோம். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி, இங்கே காங்கிரஸ் தான் வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க, திரு ரூபி மனோகரன். காங்கிரஸ் கட்சி அங்கே பொறுத்த வரைக்கும் வழக்கமான இந்த கோஷ்டி பசுகள் இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் கடந்து பார்த்தோம்னா அதிமுக இந்த தேர்தலில் அவங்க ரொம்பவே முக்கியமாக இந்த தேர்தலை வந்துட்டு பார்க்குறாங்க. குறிப்பாக அவங்களுடைய டார்கெட் லிஸ்ட்டில், அதிமுக டார்கெட் லிஸ்ட்டில் நெல்லை தொகுதி, திருநெல்வேலி தொகுதி இருக்குங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கணக்கு போட்டிருக்கார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி. இங்கே சவுத்தில் 10 தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குன்னா, அதில் தூத்துக்குடி, தேனி, தென்காசி இந்த 3 தொகுதிகளை மட்டும்தான் திமுக நேரடியாக களமாடுது. மீதி தொகுதிகள் எல்லாவற்றிலும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 10ல பார்த்தோம்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் தொகுதி, அப்புறம் திண்டுக்கல் தொகுதி, இந்த 2 தொகுதிகளை மட்டும், ஒன்று தேமுதிக இன்னொன்று எஸ்டிபிஐ, அவங்களுக்கு கொடுத்துட்டு, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டு மீதி 8 தொகுதிகளையும் டார்கெட் செஞ்சுருக்காரு எடப்பாடி. அதில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் திருநெல்வேலி இருக்குது. இங்கே ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காகவே கடந்த ஆண்டு மாநகரம் புறநகர் அப்படின்னு அமைப்பு ரீதியாக பலமாக இதை பிரித்து அந்த கட்டமைப்புகளை வந்துட்டு வலுப்படுத்தக்கூடிய வேலைகளையும் வந்துட்டு தொடங்கிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் நிர்வாகிகளுடைய நியமனமும் ஏற்கனவே இருந்ததுங்க, பெரும்பாலும் சமூக வாக்குகளை குறிவைத்து. இந்த நிலையில் பாஜக சார்பாக திரு நயினார் நாகேந்திரன் அவர் இந்த களத்தில் போட்டிடுறாரு இல்லையா. இது தெரிஞ்சவுடனே எடப்பாடிக்கு இன்னும் ஹாப்பியோ ஹாப்பி அப்படின்னு வந்துடுது. ஏன்னா திருநெல்வேலியில் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கார் நயினார் நாகேந்திரன். அந்த தொகுதியை கடந்து அவங்களுக்கு வந்துட்டு பெரிய அளவில் அவருக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது எடப்பாடியுடைய ஒரு கணக்குங்க. மேலும் அப்போ அவர் எம்எல்ஏ ஆனதும் கூட அதிமுகவுடைய கூட்டணியால் தான், பாஜக சார்பாக. இப்போ அதிமுகவும் கூட்டணி இல்லை. ஸோ மற்ற தொகுதிகளில் இறங்கி அடித்தா அதிமுகவும் வெற்றி அடைஞ்சிரும் அந்த ஏனைய 5 சட்டமன்ற தொகுதிகளில் அப்படிங்கிறது எடப்பாடியுடைய கணக்காக இருக்குது. மேலும் நாடார் சமூக வாக்குகளை குறிவைத்து தான் தொகுதியில் ஜான்சி ராணி அவர்களையும் வேட்பாளராகவும் களமிறக்கியிருக்காரு எடப்பாடி. மேலும் திரு தச்சை கணேசராஜா, திரு இசக்கி சுப்பையா, திரு செல்வ மோகன்தாஸ் அப்படின்னு 3 மாவட்ட செயலாளர்களையும் அதிமுக வேட்பாளர்களோடு இணைந்து களமிறக்கியிருக்காரு. இவங்களை வெற்றி பெற வைப்பது உங்களுடைய கடமைங்க, இது என்னுடைய அன்பு கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லா பக்கமும் அதை அவர் போட்டிருக்காரு. அவங்களும் எல்லா பக்கமும் தீயாக வேலையை பார்க்க தொடங்கியிருக்காங்க.
சவுத்தில் அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற வைத்து விட்டால் மாசேக்களுடைய செல்வாக்கும் அங்கே கூடும். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடியும் சவுத்தில் தன்னுடைய பலத்தை நிரூபித்தது போல் ஆகிவிடும். ஏன்னா அங்கேருந்து அந்த உட்கட்சி முதல் அந்த பஞ்சாயத்தில் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய டீம்லாம் சவுத்தில் எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அதை உடைக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடியுடைய ஒரு முக்கியமான ஒரு டார்கெட்டாக இருக்குது. அதனால தான் திருநெல்வேலியில் இறங்கி அடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுதியிலையும் பார்த்தோம்னா அதிமுகவினர் இரட்டை இலை சின்னத்தை நூக்கன் கார்னர் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு அந்த காட்சிகளையும் வந்துட்டு பார்க்க முடியுது. அதே நேரத்தில் அதிமுகவுடைய வாக்குகளை உடைக்கணும், அவங்களுடைய இந்த டாக்டிக்ஸுகளை இந்த உத்திகளை புரிந்து கொண்டு தான் திமுகவும் நாடார் சமூகத்தில் மிக முக்கியமானவருமான அமைச்சரான திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய டீமையும் களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க தலைமை. சரி, நம்ம இங்கிருந்து அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு பயணிப்போம். யார் வந்தாலுமே ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும். அதாவது ஒரு நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிட்டு அப்புறம் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் அப்படியே போயிடுறதா இப்போ வந்து வழக்கமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து இவங்க மாற்றணும், யார் வர்றாங்களோ அவங்க இதை மாற்றணும். சரி, இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு பிரகாசமாக இருக்கு? கட்சி ரீதியாக அப்படிங்கிறத விட ஒரு 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 நல்ல மனிதர் அப்படிங்கிற ரீதியில் வந்து நம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா கட்சி ரீதியாக அப்படின்னு அவருக்கு சொல்லவே முடியாது. பாஜகங்கிற கட்சி அவருக்கு தேவையில்லை, அவர் சுயேட்சை நின்னாலே ஜெயிப்பார். அப்படி ஒரு கேண்டிடேட் தான் அவர். மற்றவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஞான திரவியம் அவர் தெரியலை, இருந்தார், நிறையா கம்ப்ளைண்ட் வந்துச்சு அவர் மேலே, கேள்விப்பட்டேன் நிறையா இதெல்லாம் வந்துருக்கு அப்படின்ட்டு. திருநெல்வேலியில் அதனால் பாஸ்டர் அவங்க யாரும் அவங்க மேலே பிரச்சனை, அப்புறம் கல்குவாரி அதில் நிறையா டெண்டர் எடுத்தது அப்படியே நிறையா பிரச்சனைகள் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் அவர் சொல்றாங்களே தவிர, ஆனா அந்த மாதிரி ஒன்னும் யாருமே அதுக்கு ஆப்போசிட் எந்த ரியாக்ஷன்ஸுமே எடுக்கல. மேக்சிமம் எல்லா ஃபேமிலிஸ்லயுமே அஃபெக்டடான ஒருத்தங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா இருக்கதான் செய்யாங்க. அவங்க மாதம் 1000 ரூபா தாரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் இவங்க வந்து மாதம் 12000 ரூபா தானே சேலரியே, பேசிக் சேலரி. யாருக்குமே ப்ரைவேட் செக்டரில் கூட்டவே இல்லை. நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேனால எனக்கு தெரியும். அதே மாதிரி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து 1 இயர் வந்து மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்காங்க. அப்போ ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் தேவை இல்லையா? ஏன் அதை பற்றி யாருமே டிஸ்கஷன் பண்ணுறதே இல்லை. லேடிஸ் ப்ராப்ளம்ஸ் அவ்வளோமா அதிக பேசவே இல்லை யாருமே. பெண்கள் பிரச்சனையை தீர்க்குறவங்களுக்கு உங்களுடைய ஓட்டுங்கிறீங்க. சரி, நன்றி நன்றிங்க. நம்ம ஒவ்வொரு கட்சியாக பார்த்தோம், இடையில பொதுமக்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய தேவைகள், கோரிக்கைகள், இந்த தொகுதி சம்பந்தமாக பல விஷயங்களையும் பார்த்தோம். தங்களுடைய குமுறல்களை வெளிப்படுத்தினாங்க, ஆதரவு யாருக்கு அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படுத்தினாங்க பார்த்தோம். இந்த களத்துல இந்த 3 கட்சிகளோடு காங்கிரஸ், அதிமுக, பாஜக 3 கட்சிகளோடு நாம் தமிழர் கட்சியினரும் கடுமையான டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க களத்தில் நம்ம பார்க்க முடியுது. வேட்பாளர் சத்யா அவர்கள் எல்லா பக்கமும் சூறாவளி பயணத்தை வந்துட்டு அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. புதியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மாற்றம் வேணும். ஒன்றிய அரசாங்கம், பாஜக அரசாங்கமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு திருநெல்வேலி தொகுதிக்கு எதுவும் செய்யலை. இங்கே ஆண்டு கொண்டு இருக்கிற, ஏற்கனவே ஆண்ட திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக, அவர்களும் நமக்கான உரிமைகளை பெற்றுத்தரவில்லை, அவங்களும் சரியாக செய்யலை. ஸோ ஒரு முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு, அந்த மாற்றத்தை புதியவர்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறத பரப்புரையில் மையமாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் வேட்பாளராகவும் இருப்பதாலும் பெண்களுடைய பிரச்சனைகள், ஏற்கனவே அவங்க நாம் தமிழரில் மகளிர் பிரிவுலையும் இருக்காங்க, பெண்களுடைய விஷயங்களை அதிகமாக ஒவ்வொரு டோர் டு டோர் போயிட்டு குடும்பம் குடும்பமாக சந்திச்சும் பேசிகிட்டு இருக்காங்க. டாஸ்மாக்கு மதுபானம் வந்துட்டு இங்கே பெரிய பிரச்சனை இருக்கிறத பலரும் தெரிவித்தாங்க நம்மகிட்ட பேசுகிறப்ப கூட. இதை தடுக்கணும், மதுபானம் மூலமாக இல்லாமலே வருமானத்தை, வருவாயை, நிதியை பெருக்க முடியும் அப்படிங்கிற அந்த மாற்று திட்டத்தையும் நாம் தமிழர் வேட்பாளர் களத்தில் வச்சுருக்காங்க, அதையும் நம்ம பார்க்க முடியுது. அடுத்து திருநெல்வேலி வெள்ளத்தில், பெருவெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இவங்க களப்பணி ஆற்றி இருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமன் அவரே இங்கே வந்திருந்தார் தூத்துக்குடி திருநெல்வேலின்ட்டு. இங்கே அந்த நேரத்தில் பல பால் பாக்கெட்டு, வேண்டிய உதவிகள், உணவு வகைகள், இவை எல்லாவற்றையுமே நாம் தமிழர் கட்சியினர், குறிப்பாக வேட்பாளர் அவங்களுடைய குடும்பத்தினர்லாம் வந்துட்டு கொண்டு போய் விநியோகம் செஞ்சுருந்தாங்க. இந்த களப்பணி
இப்போ இவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போகிறப்ப அன்றைக்கி வந்தவங்கள அப்படின்னு ஒரு பாசிட்டிவாகவும் அமையுது அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினர். அவங்கள பொறுத்த வரைக்கும் புதியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறத மையமிட்டு பரப்புரையை செஞ்சிட்ருக்காங்க. இளம் வாக்காளர்கள்கிட்ட ஒரு ஆதரவு அவங்க பக்கம் வந்துட்டு திரும்புவதையும் நம்மளால் பார்க்க முடியுது. பெண்களுடைய கரிசனமும் அவங்க மேலே படுவதையும் நம்மளால் இந்த தொகுதி ரவுண்ட்ஸில் உணர முடியுதுங்க. ஏறக்குறைய நம்ம காணொலி நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. எல்லா பக்கமும் சுற்றிட்டோம், நிறைய குளங்கள் இருக்குது, நிறைய கால்வாய்களை பார்த்தோம் இந்த தொகுதிகளில். அதே நேரத்தில் முக்கியமான நதி பாழ்பட்டு போயிருக்கு, தாமிரபரணி கால்வாய் கலந்தோம், சாக்கடை கலந்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தண்ணீர் வந்துட்டு உறிஞ்சி, நிலத்தடி நீர் வந்து உறிஞ்சி கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கு பன்னாட்டு நிறுவனங்கள். அவங்களால இப்படி பல விஷயங்களையும் பார்க்க முடிஞ்சது. சரி, திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக கிட்டத்தட்ட 62,000 சுமார் 62,000 வாக்குகளை கடந்த தேர்தலில் அமமுக பெற்று இருக்காங்க. அந்த வாக்குகள் தங்களுக்கு சாலிடாக விழும் அப்படின்னு நம்புகிறாங்க. கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள், நயினா நாகேந்திரனுடைய தனிப்பட்ட செல்வாக்கு எல்லாமே கரை சேர்த்து விடும் அப்படின்னு நம்புகிறாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக வலிமையான கூட்டணி, சிறுபான்மையினருடைய வாக்குகள் இன்னொரு பக்கம். போன முறை மக்கள் நீதி மய்யமும் சுமார் 23,000 வாக்குகளை பெற்று இருக்காங்க. அவங்களுடைய சூறாவளி பரப்புரை, திரு கமல்ஹாசன் அவருடைய பரப்புரை, இவை எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்கும், நிச்சயமாக கையை இந்த திருநெல்வேலியில் ஓங்க செய்யும் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. இங்கே அதிமுகவும் பரப்புரையில் மற்றவர்களை விட கூடுதலாகவும் அவங்களும் வந்து முன்னோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. சவுத்தில் கோல் வச்சிடணும் அப்படின்னு எடப்பாடி அவருக்குமே தனி அஜெண்டா இருக்குது. அதனால் இந்த தொகுதி திருநெல்வேலி தகிச்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த திருநெல்வேலியில் மிக முக்கியமாக கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் சுமார் 49,898 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இந்த முறை மூன்று பேரும், நம்ம முன்ன சொன்ன அந்த மூன்று கட்சியுமே கடுமையாக போட்டி போட்டு கொண்டிருப்பதால் நாம் தமிழர் பெறுகின்ற வாக்குகள் யாரோ ஒரு கட்சியுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும் இந்த தொகுதியில், அதையும் நம்மளால் உணர முடிஞ்சது. அதனால் திருநெல்வேலி அதே போல தாங்க முன்ன பின்னனு ரேஸில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. மாநில கட்சியுடைய ஆட்சி, கூட்டணி பலம், சிறுபான்மையினருடைய வாக்குகள், தன்னுடைய சமுதாய வாக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு போட்டு இறுதி நேரத்தில் வைட்டமின் பா விவகாரங்களை வெளியில் கையில் எடுப்பது, இதெல்லாம் சேர்ந்து கை கொஞ்சம் முன்னோக்கி பயணிக்கிறத இந்த தொகுதியில் நம்மளால் பார்க்க முடியுதுங்க இந்த ரேஸில். ஆனால் தேர்தல் நேரத்தில் காட்சிகள் மாறலாம். பொதுவாக சொல்லுவாங்க திருநெல்வேலினா அல்வா, இன்னொரு பக்கம் அருவா அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே திருநெல்வேலி மக்கள் அப்படின்னா அல்வா அருவா இதெல்லாம் கடந்து அறிவாக ஒரு விஷயத்தை சிந்தித்து எல்லாவற்றையுமே முன்னோக்கி நேசக்கரத்தோடு பயணிக்கிறதுல ஒரு முன்மாதிரியாகவும் இருக்காங்க. இந்த தொகுதியில் பார்த்தப்போ புரிஞ்சிக்க முடியுது அந்த மக்கள் ஒரு சரியான வேட்பாளரை தேர்வு செய்வாங்க அப்படிங்கிறது எல்லோரும் போல காத்துக்கிட்டே இருக்கோம் நாமளும். மற்றபடி இந்த தொகுதி ரவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம போயிட்டுருக்கல, இதே மாதிரி சிறப்பான காணொலிகளை சிறப்புன்னு நான் நம்புகிறோம். ஏன்னா நம்ம நேயர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. காணொலிகளை காண நம்முடைய விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய பார்வைகள் பதிவுகளையும் நம்முடைய கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால், மீண்டும் சொல்கிறேன், அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, மிருணாலினி ரவி, யோகி பாபு ஆகியோரின் அட்டகாசமான நடிப்பில் குடும்பங்கள் கொண்டாடும் ரொமான்டிக் காமெடி திரைப்படம் ரோமியோ நாளை முதல் உலகமெங்கும். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.